வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ நேற்று ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ பண்ணியாச்சு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஹைப் எத்தனை எல்லா பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் படம் பார்த்தவங்களுக்காக ஸ்பாய்லர் ரிவ்யூ. கமெண்ட் செக்ஷன்லேயுமே நீங்கள் ஸ்பாய்லர் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கான ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஸோ படம் பார்த்தவங்க மட்டும் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் தெரிஞ்சு முக்காவசி படத்தை தான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பிகாஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் முக்காவாசி சீக்வன்ஸ் நம்ம டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, அது மூலமா ஒவ்வொருத்தர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதுலாம் உண்மையிலே நல்லா இருக்கு. மிக முக்கியமாக நம்ம டோபி மெக்வேர் அவர் கையில் இருக்க அந்த வெப் பிளட்டை பற்றி பேசும்போதுலாம் மற்ற ஸ்பைடர்மேன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. அந்த ஆர்கானிக் வெப் பற்றி அதுக்கப்புறம் என் தனியாகவே இன்னொரு சீக்வன்ஸ் வரும். இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு, அப்படியே கீக்கிங் அவுட் மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை தானே நாங்கள் எதிர்பார்த்தோம், இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்கீங்க, எனவே தேங்க்யூடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. இதில் கண்டிப்பாக ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம டோபி அண்ட் ஆண்ட்ரூ ரெண்டு பேருக்குமே வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்பைடர்மேன் தான். பட் இருந்தாலும் இந்த படத்தில் நம்ம டாம் ஹாலண்ட் பேச்சை தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய யூனிவர்ஸில் மாட்டிக்கிட்டால் நம்ம டாம் ஹாலண்ட் பேச்சை தான் கேட்டாகணும். பட் இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம டாம் ஹாலண்ட் சண்டை போகிறது டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட வில்லன்கள். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா அந்த வில்லன்களை எப்படி டிஃபிட் பண்ணணும், எந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் அடிக்கணும்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே டோபி அண்ட் ஆண்ட்ரூ தான் நம்ம டாம் ஹாலண்ட்க்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே அமைஞ்சிருக்கணும். பட் இந்த படத்தோட ஹீரோ நம்ம டாம் ஹாலண்டாக இருக்க அந்த சமயத்தில் அவர் தான் டெக்னிக்கலாக மற்ற ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா குரூப்பை எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அஃப்கோர்ஸ் இவரும் பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ்ங்கிற ஒரு குரூப்பில் இருந்திருக்காரு, மற்ற ரெண்டு பேருக்குமே அவஞ்சர்ஸ்னா யாருன்னு தெரியல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படி பார்த்தா அந்த நம்ம டோபி மெக்வேர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் யூனிவர்ஸில் ஒன்லி ஸ்பைடர்மேன் மட்டும்தான் இருக்காங்களா, அதாவது கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் சொல்லி யாருமே இல்லையாங்கிற ஒரு கேள்வி வேறு இருந்ததில்ல. பட் அதெல்லாமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்பவே ரசிக்கும்படி தான் இருக்கேன். ஸோ என்னை பொறுத்திருக்கும் ஜான் வாட்ஸ் இவங்க மூணு பேரையும் வச்சு கொடுக்குற அந்த எல்லா சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த ஃபைனல் ஹாஃபாக இருந்தாலும் மூணு பேருக்குமே அழகான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் அமேசிங்கான ஸ்க்ரீன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜான் வாட்ஸ் பட்டை கிளப்பியிருக்காரு. ஒரு டீமை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் அவருடைய கடைசி ஸ்பைடர்மேன் மூவி, ஆனால் கடைசி எம்சியு மூவி கிடையாது. இவர் அப்படியே இதை ஃபாலோ பண்ணி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. எஸ் எம்சியூவில் வரப்போகிற அடுத்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை நம்ம ஜான் வாட்ஸ் தான் எடுக்கவே போகிறாரு. இந்த டீமை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க சமயத்தில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமையுமே அவர் ஹேண்டில் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை நம்ம கேன் ஃபேக்கு வந்திருப்பால. பட் அடுத்த ஒரு ஸ்பைடர்மேன் யார் எடுக்க போகிறாங்க ஒரு கேள்வி வருது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மூணு பேருக்குமே அழகான ஸ்க்ரீன் இம்பார்ட்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் ரிடெம்ஷனும் கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், இது வரைக்குமே ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் எல்லாருமே கலாச்சிட்டு இருந்தது வெண்ணை பிடிக்க தெரியாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான். பட் இந்த படத்தில் ஆக்சுவலாக எம்ஜேவை பிடிச்சி காப்பாந்ததே ஆண்ட்ரூ தான், அது ஒரு அமேசிங்கான ரிடெம்ஷன், கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்தது தான். பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தக்காளி ஜெயிஸ்டரா நீ ஜெயிஸ்டர் எப்படியா மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஆல்சோ நம்ம டோபி மெக்வேர் ஸ்பைடர்மேன் சாண்ட்மேன் கிட்ட மாட்டி செம்ம அடி வாங்கிட்ட அப்புறம் கடைசி அவர் டிஃபிட்டும் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக சாண்ட்மேனால் டெக்னிக்கலாக ஸ்பைடர்மேனை கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் இந்த படத்தில் டோபி மெக்வேர் சாண்ட்மேனையும் டிஃபிட் பண்ணிட்டாரு. ஸோ அதுவுமே உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. பட் இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஸ்பைடர்மேன் கிட்ட வந்து கண்டிப்பாக நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாம் ஹாலண்ட் ஒரு கேள்வி கேட்பாரு, நீங்கள் என்னென்ன வில்லன்கள் கூட சண்டை போட்டிருக்கீங்க சொல்ல. நம்ம ப்ரீவியஸாக வந்து அந்த படங்களில் வந்த வில்லன்களை மட்டும் தான் ரெண்டு ஸ்பைடர்மேனும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஸ்பைடர்மேனாக இருந்திருக்காங்க, வயசாயிடுச்சு, அண்ட் இப்போ பார்க்கும்போது கூட அவங்க ரெண்டு பேருமே ஸ்பைடர்மேனாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா ப்ரீவியஸ் படங்களை தாண்டி அவங்க ஏகப்பட்ட வில்லன்களை கண்டிப்பாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய வித்தியாசமான வில்லன்களை பற்றி அவங்க லைட்டாக டீஸ் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். அது கண்டிப்பாக அந்த ஃபியூச்சர் மூவியை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மக்கிட்ட வந்து டீஸ் பண்ணி காமிச்சிருக்கோம், ஃபியூச்சரில் என்ன மாதிரி வில்லங்களை நம்ம டாம் ஹாலண்ட் மீட் பண்ண போகிறாருன்னு. ஸோ அது எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டாங்க. பட் அதை தாண்டியும் இன்னொரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை பார்த்து நீ கருப்பாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கருப்பு கலர் ஸ்பைடர்மேன் இல்லாமலேயே போயிடுவான்னு சொல்லி கேட்கும்போது அது அஃப்கோர்ஸ் நம்ம மைல்ஸ் மொராலஸ் தான் நோட் பண்ணுது. ஸோ அடுத்து வரப்போகிற அந்த ஸ்பைடர்மேன் ட்ரைலேஜில் மைல்ஸ் மொராலஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக முக்கியமாக ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் அதை வந்து பர்ஃபெக்டாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 & 2 அவர் ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு பீட்டை பார்க்க ஸ்பைடர்மேனாக பார்த்தீங்கன்னா கமிக்கப்பட்டிருந்தாரு. அதே தான் இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் ஆகியிருக்கேன். ஸோ மற்ற ஸ்பைடர்மேன் ரொம்பவே டென்ஷனோட சண்டை போட்டுருக்கும் போது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் மட்டும் செம்ம ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக சண்டை போட்டுருந்தாரு. அப்பப்போ அவருக்கு எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க தான், அந்த பழைய நினைவுகள் வரும்போது அவர் உடஞ்சி அழுகிற மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ரசிக்கப்படி இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி மற்ற ஸ்பைடர்மேன்களை விட இவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த ஸ்பைடர்மேனுங்கிற விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அகெயின் இவரை கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர் மூவிஸில் கொண்டு வரணும். ஸோ டோபி அண்ட் ஆண்ட்ரூக்கு இவ்வளோதானா, இதுக்கப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன் 3, ஸ்பைடர்மேன் 4 சொல்லி இவங்களோட ஸ்டோரி எக்ஸ்பேண்ட் ஆகாதா, ஸ்பைடர்வர்ஸுங்கிற ஒரு படம் வந்துச்சுன்னு உங்களை காமிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும், யாரை வேணாச்சும் விடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை கண்டிப்பாக காமிக்கணும். பிகாஸ் ஹி டிஸ்
டிசர்வ் இட். அவருக்கு அந்த ஸ்பைடர்மேனை நடிக்கிறது ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. நிறைய இன்டர்வியூலையும் கூட மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் ஸ்பைடர்மேனை நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய வரமாக கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பைடர்மேனை நடிக்கிறது ரொம்பவே பிடிச்சி போய் பேஷனேட்டாக பண்ணுறாரு. அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் சூப்பராகவே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கேன். சோனி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவருக்குன்னு ஒரு தனிப்படம் அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் படங்களை கண்டிப்பாக கூட்டணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து வில்லன்கள் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்டைலை மட்டும் ரொம்பவே அண்டர் வேல்யூவாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட லைட்டாக ஃபைட் வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹியூமன் ஃபார்முக்கு அதாவது நம்ம கட் கணசாக மாட்டப்புறம் கூட அவருக்கு பெருசாக எதுவுமே டைலாக்ஸ் வந்து கொடுக்கப்படல. சான்மேனோட அந்த டைலாக்ஸை காட்டிலும் லிசார்டுக்கு ரொம்பவே கம்மியான டைலாக்ஸ். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் உண்மையிலே அந்த ஈக்குவல் பேலன்ஸ்டாக இருந்திருக்கும். அதை தாண்டி அந்த ஸ்பைடர்மேன் வில்லன்கள் ரெண்டு பேருமே சூப்பர் அமேசிங்காக அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மெயின் வில்லன்கள் மெயின் கேரக்டர்ஸை தாண்டி சைட் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக நெட்டு நெட்டு அசால்ட்டாக கையில் இந்த ஸ்லிங் ரிங்கை போட்டு மேஜிக் பண்ணிடுறாரு. இந்த மேஜிக்கை கற்றுக்கிறதுக்கு பல பேர் பல தவங்கள் எடுத்து பல ட்ரைனிங் போய் காத்மாண்டுல ஒரு கிளாஸே நடந்துட்டுருக்கோம். பட் இவர் அசால்ட்டாக கையை சுற்றுறது மூலியமாக மேஜிக் பண்ணிடுறாரு. நெட்டோட முன்னோர்கள் மேஜிக் கற்றுட்டு இருந்தாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. முன்னோர்கள் கற்றுட்டு தான் இவரும் ஆக்சுவலாக அந்த மேஜிக் கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கணும். அந்த மேஜிக் ஸ்லிங்கிங் எப்படி வேலை செய்துங்கிற அந்த நாலேஜாவது பார்த்தீங்கன்னா இருந்திருக்கணும். எதுவுமே தெரியாமல் கையை சுற்றுறது மூலியமாக மேஜிக் வர மாதிரி இல்லை நம்புற மாதிரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா மிரர் டைமென்ஷனுக்குள்ளே அதாவது டெக்னிக்கலாக டாக்டர் சேஞ்ச் கண்ட்ரோல் இருக்க அந்த மிரர் டைமென்ஷனுக்குள்ளேயே டாக்டர் சேஞ்சை கட்டி போட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்குள்ளேருந்து நம்ம டாக்டர் சேஞ்செல்லாம் வெளியிலையும் வர முடியல. அடே உள்ளே 8 மணி நேரமாக மாட்டிட்டு இருந்தடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சேஞ்ச் வைப் எனக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதையுமே கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். ஸோ நெட்டுக்கு பதிலாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு ஏதோ மனசு மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா அது இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். அந்த படத்தில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துருந்துருக்கலாம். அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரெஸ்பெக்டை கூட பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கும் தான் நம்புகிறேன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டாங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கணும். பட் நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காமிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து எம்ஜேயுமே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய இடங்களில் இந்த ஆண்ட்ரிக் அப்பில் அண்ட் டோபி மிக்கு ஸ்பைடர்மேன் சந்தேகப்படுறதாக இருக்கட்டும், இந்த ஃபைட்டப்போ நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதாக இருக்கட்டும், சில இடங்களில் நம்ம ஸ்பைடர்மேனே ஆக்சுவலாக வில்லன்கள்கிட்ட இருந்து இந்த எம்ஜே டிஃபெண்ட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்பவே ரசிக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் நம்ம மிஷல் ஜோன்ஸ் வாட்சனுங்கிற அவருடைய அஃபிஷியல் பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எம்ஜே கிடையாது, எம்ஜே டபிள்யூ அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஆக்டிங்குமே ரொம்பவே மெச்சூர்டாக இருந்துச்சு. ஃபைனலாக என்னை கேட்காம என் நினைவுகள்லேருந்து உன்னை எப்படி நீ அழிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சின்னதாக பேசிகிட்டு இருப்பாங்களே அது கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எமோஷனல் நீங்கள் கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாருமே அழுதிருப்பீங்க. அதுவும் நெட்டு குட் பை சொல்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெறி தனங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போ முடிகிற இடம் வருதுல்ல, ஸோ அதை யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அது கண்டிப்பாக ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்பவே எமோஷனலாகவும் இருந்துச்சு. ஹேண்ட் மே வித் த கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு டைலாகை எம்சியூக்குள்ளே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ உண்மையிலே இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேனுக்குள்ளே அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அவள் ஐடென்டிட்டி ஹீரோஸ்க்கு கூட தெரியக்கூடாது. ஸோ அவள் சுற்றி இருக்க அவள் வேலை செஞ்சுட்டு தான் அது அவெஞ்சர்ஸ் கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லி இனிமேல் ரொம்பவே பாதுகாப்பாக இருப்பார். ஃபைனலாக இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் தனிமையில் இருக்காரு, தனியாக இருக்காரு. ஸோ அடுத்த ட்ரைலஜியில் கண்டிப்பாக நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக க்ரூம் ஆகிடுவான் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்குமே அவர் அயன் மேன் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டாக்டர் சேஞ்சோட ஷேடோவில் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தாலும் இனிமேல் அவர் கண்டிப்பாக ஸ்டாக் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதில் ட்ராக்கர்லாம் இருக்கும், கண்டிப்பாக நம்ம ஸ்டாக் டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா அவர் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டார். படத்தோட எண்டில் கூட பார்த்தீங்கன்னா அவர் தனக்குன்னு சுட்டு அவரே ரெடி பண்ணிக்கிட்ட மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தனிமையில் இருக்க ஒரு வித்தியாசமான ஸ்பைடர்மேனை கண்டிப்பாக எம்சியூக்குள்ளே பார்க்க தான் போகிறீங்க. அடுத்த ட்ரைலஜி பாசிபிளி ஸ்பைடர் போஸோட முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இப்போதைக்கு டாம் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நடிப்புலேருந்து விலகலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் இந்த ஸ்பைடர்மேன் படம் அவரை உழுக்கி எடுத்துச்சான் நான் அதை வந்து கேள்விப்பட்டேன். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுக்க தான் அவர் வந்து ட்ரை பண்ணார் போல. பட் எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்பைடர்மேன் படம் கண்டிப்பாக டாம் ஹாலண்டோட ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்பைடர்மேன் படமும் எப்படி இருக்க போது நமக்கு வந்து தெரியல. 2 வருஷத்துக்கு ஒரு ஸ்பைடர்மேன் படம் கண்டிப்பாக வந்தாகணும். அந்த ஸ்பைடர்மேன் டைட்டிலே எப்படி இருக்க போதும் தெரியல, காத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய சைட் ஆக்டர்ஸ்க்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஹாப்பி கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி சில வேஸ்டட் கேரக்டர்ஸும் இருக்கதான் செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேட் மேடாக். ஸோ அவரை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சீக்வன்ஸில் மட்டும் காட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு படம் எடுத்து முடிச்சிட்ட அப்புறம் கடைசியாக நம்ம மேட் மேடாக்கு கூட்டிட்டு வந்து இந்த சீனை மட்டும் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரீஷூட் அப்போ தான் நம்ம மேட் மேடாக்கை செட்லேயே பார்த்ததா சில பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த மேன் மேடாக் சீன் படம் எடுத்து முடிஞ்சு ஃபைனல் ஷாட்டில் தான் ஆடே செய்யப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த மேன் மேடாக்கை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் மேன் மேடாக் அந்த சார்லி காக்ஸை வந்து எப்படி பார்த்துருந்தீங்களோ, எந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பார்த்துருந்தீங்களோ, அதே ஸ்டைலில் அதே ப்ரெசன்டேஷனில் காட்டியிருந்தது ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கண்டினியூஷனை அழகாகவே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மேன் மேடாக்கை நிறைய வித்தியாசமான யூனிவர்ஸில் பார்க்க தான் போகிறீங்க. ஹாக்கையில் கூட பார்த்தீங்கன்னா கிங் பின்னை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மேபி நம்ம டேர் டெவில் அண்ட் கிங் பின்னை வச்சு தனியாக ஒரு வித்தியாச
வித்தியாசமான டேடபிள் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸில் கொடுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததா இல்லாமல் இது எம்சியூவில் நடக்க போகிற ஒரு சீரீஸாக பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஒரே ஒரு ஒருத்தம் சார்லி காக்ஸோட அந்த மேன் மடக்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லாவே காமிச்சிருக்கலாம். மேட் மடாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஜோனா ஜேம்சன் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஸ்பைடர்மேன் சாம் ரேமி படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழு படங்களையுமே நம்ம ஜே ஜோனா வரலனாலும் அவருடைய இம்பாக்டாக கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். பட் இந்த படத்தில் அந்த ஒரு இம்பாக்டாக கண்டிப்பாக என்னால் உணர முடியல. அவர் ரிப்பீட்டடாக சேம் நியூஸ் அண்ட் சேம் டைலாக் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அண்டு ரொம்பவே ஃபோர்ஸ்டாக நம்ம ஸ்பைடர்மேனை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதாவது ப்ரீவியஸாக சாம் ரேமியில் வந்த மாதிரி அந்த ஜே ஜோனா வந்து நேச்சுரலாக இல்லை, அந்த வித்தியாசத்தை கண்டிப்பாக உணர முடிஞ்சிச்சு. ஸோ ஏன் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த படங்களில் ஜே ஜோனாவை இன்னும் பெட்டராக காமிக்கணும்னு நான் வந்து கேட்குறேன். அதை தொடர்ந்து ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. ஒன்றத்தில் வேணாமல் காமிச்சிட்டாங்க. வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ல உட்காந்து இந்த அவஞ்சர்ஸ்னா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் கிளம்பி போகும்போது லைட்டாக ஒரு பிசுமே விட்டுட்டு போயிட்டாரு. அஃப்கோர்ஸ் எம்சியூக்குள்ளே இப்போதைக்கு வேணாம் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் வந்து மென்ஷன் செஞ்சுருக்காங்க. பட் டெக்னிக்கலாக எப்படி வேணாம் இந்த யூனிவர்ஸ்கில் வந்தாருங்கிறதே ஒரு கேள்வியாக அமைஞ்சது இந்த படம் பார்த்துட்டு அப்புறம். ஏன்னா இந்த படத்தில் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க யார் யாருக்கெல்லாம் பீட்டர் தான் உண்மையான ஸ்பைடர்மேனுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கோ அவங்க எல்லாருமே இந்த யூனிவர்ஸ்க்கு வந்திருக்காங்கன்னு. ஸோ பீட்டர் தான் ஸ்பைடர்மேனுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கவங்க மட்டும்தான் டெக்னிக்கலாக இந்த யூனிவர்ஸ்கில் வரணும். ஸ்பைடர்மேன் யார் பீட்டர் யாருன்னு கூட தெரியாமல் இருக்க நம்ம வேணாம் எப்படி வந்தாருங்கிற ஒரு கேள்வி எழுப்பதில் எனக்கும் அதே கேள்வி இருக்க தான் செய்யுது. ஸோ வேணாம் வந்தது கிட்டத்தட்ட ஒரு பிளாட் ஹோல் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கிழக்காகவும் படுங்க. அண்ட் செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் அது போஸ்ட் கிரெடிட்னு சொல்கிறத விட என்னை பொறுத்தக்கும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லர்னே சொல்லிடலாம். அடுத்த ரெண்டு வாரங்களுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் 2 ட்ரெய்லர் கண்டிப்பாக ஆன்லைனில் வந்துடும். ஸோ வந்தவொடனே அதை வந்து தெல்ல தெளிவாக பிரேட் டவுன் பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் இப்போ நான் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து பிரேட் டவுன் பண்ணிட்டுருக்கேன், அதை கண்டிப்பாக ஆட் பண்ணி சொல்லிடுறேன். பட் வேணாம் எப்படி இந்த யூனிவர்ஸுக்கு வந்தாருன்னு சொல்லி இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய புரியாத புதிராகவே இருக்குதுக்க. ஸோ ரேண்டமாக கூட சில பேர் வந்திருக்காங்க போலப்போ. ஃபியூச்சரில் ஸ்பைடர்மேனுக்கு வில்லனாக வரப்போகிறவங்க கூட பாசிபிளி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கும்போது மற்ற சூப்பர் ஹீரோஸில் எங்கே போனாங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். இது ஃபுல் ஃப்ளஷ்டான ஒரு ஸ்பைடர்மேன் மூவி. அண்ட் படத்தோட எண்ணை பார்த்தீங்கன்னா கிளிப்பாங்கல முடிக்காமல் சூப்பராக அமேசிங்காக இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி பார்த்தா அந்த ஸ்பைடர்மேனில் வர ஒரு ஃபைனல் ஸ்விங்கோட முடிச்சிருக்காங்க. ஒரு ஹாப்பி நோட்டோட தான் அந்த ஸ்பைடர்மேனுக்கு ஒரு புது சூட்டோட முடிச்சிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸாக நம்ம பீட்டர் பார்க்கர் எப்படி ஸ்பைடர்மேனாக இருக்கணும்னு சொல்லி விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுட்டு இருந்தார். பட் இந்த படத்தில் அவர் உண்மையிலேயே ஸ்பைடர்மேனாக மாறிட்டார். இதுக்கப்புறம் வர போகிற ட்ரைலஜியில் தான் நீங்கள் அகைன் உண்மையான பீட்டர் பார்க்கர் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை பார்க்க போகிறீங்க. அடுத்த ட்ரைலஜியை யார் எடுக்க போகிறா, என்ன மாதிரி எடுக்க போகிறா, என்ன மாதிரி வில்லன்களை கூட்டு வர போகிறாங்க சொல்லி இது வரைக்கும் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்பைடர்மேன் எம்சிக்குள்ளே மற்றவங்க உருவாக்கின வில்லன்கள் கூட தான் சண்டை போட்டிருக்காரு. அடுத்த ட்ரைலஜியில் தான் இவர் தனக்கான வில்லன்கள் கூட சண்டை போடவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான டேக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ரேக்டர் வந்தாலும் ஸ்பைடர்மேனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும் நம்புகிறேன். பொறுத்தது பார்ப்பா என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ நீங்கள் இந்த ஸ்பைடர்மேனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸை மறக்க வைக்கல காம் பண்ணுறது லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களை தன்னால் ஒரு ஆசமான உடலை மீட் பண்ணி நினைத்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.